Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம தமிழ் கதம் சேனல். நான் உங்கள் ராஜ்மோகன். இப்போ நாம் பார்க்கறது வந்து CHCF அப்படிங்கற இந்த சைட் தான் பார்க்க போறோம். கிரிப்டோ ஹாஷ் கிளவுட் ஃபார்ம் அப்படிங்கற இந்த சைட் தான் பார்க்க போறோம். இதுல வந்து டோஜிகாயின், பிட்காயின் ரெண்டு காயினுமே மைன் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம இதுல வந்து ஏற்கனவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வர்க் பண்ணி இருக்கோம். ஓகேங்களா? இதுல வந்து பிட்காயின் வந்து நமக்கு வந்து 0.0001 இருக்கு. டோஜிகாயின் 246 டோஜிகாயின் அப்படி இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து எனக்கு வந்து ஹாஷ் பவர் வந்து இதுல வந்து இல்ல. எக்ஸ்பிரி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்மளுக்கு வந்து 2 MHz பவர் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்மளுக்கு இருக்கிற காயினை வந்து நம்ம வந்து எப்படி வந்து இதில் வந்து வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வித்ரா அப்படின்னு சொல்லி போகிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற காயின் வந்து பிட்காயின் டோஜி காயின் வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணணும். டெரியே டோஜி காயின் வாலட்டரியை நான் இதில் கொடுத்துக்கிறேன். இன்சர்ட் த பின், 4 பின் நம்ம இதில் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ட்ரான்சாக்ஷன் இது நம்மளோட ரெஃபரல் லிங்க். நான் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துட்டேன். இப்போ கங்க்ராச்சுலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து வைத்துச்சு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து வித்ரா கொடுக்குறேன். நம்மளுக்கு வித்ரா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த வித்ரான்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? 246 டோஜிகாயின் இருக்குது. இப்போ இந்த பின் வந்து நம்ம வந்து இங்கே வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு பேன் கொடுக்கணும். இப்போ நம்ம வித்ரா கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் இங்கே வந்துடுச்சு. இப்போ வந்து இங்கே நம்மளோட வாலெட் ஐடி வந்துச்சு. இங்கே வந்து நம்ம அந்த பாஸ்வேர்டு இதில் வந்து டைப் பண்ணிவிட்டு பேன் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வித்ரா கொடுத்துட்டாங்க. ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வித்ரா கொடுத்துட்டாங்க பாருங்கள், நம்மளுக்கு 6 ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வித்ரா வந்துச்சு. நம்ம வாலெட்டில் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வாலெட் ஐடியில் போய் நம்ம போய் செக் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து வித்ரா வந்துக்குதா இல்லையா அப்படின்றது. ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஹிஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டேன். ஹிஸ்ட்ரியில் வந்துட்டிங்கன்னா பாருங்கள், RR மோகன். இப்போ மெகாஹெர்ட்ஸ் மைனிங். ஓகேங்களா? இப்போ போனஸ் வந்து தான் நம்மளுக்கு வந்து இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஓகேங்களா? 15/10/2018 நம்ம வந்து இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வித்ரா இப்போ தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். அது வந்து எக்ஸ்பைர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸ்பைர்ட்னா இப்போ நம்ம வந்து வித்ரா பண்ணதால் அந்த காயின் வந்து எக்ஸ்பைர் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், 21/2/2019 இப்போ நம்ம வந்து வித்ரா பண்ணோம். இந்த காயின் பே பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்த பேமெண்ட் வியூவில் நம்ம போய் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட வாலெட் ஐடி. இப்போ 228 டோஜி காயின் நம்ம அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நம்ம அக்கௌண்ட் இது தான். 228 காயின் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? டெபாசிட்டில் போய் பாருங்கள். இப்போ 228 காயின் வந்து இந்த 21/2/2018 நம்மளுக்கு வந்து வித்ரா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த சைட்டில் நம்ம வித்ரா எடுத்துட்டோம். ஓகேங்களா? இது வந்து எத்தனை மாதம் ஆகுது பாருங்கள். நம்ம வந்து இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணி இப்போ தான் நம்மளுக்கு வந்து வித்ரா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம வந்து இதில் வந்து ஃப்ரீயாக தான் ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணோம். 15/10/2018. ஓகேங்களா? இதில் வந்து நான் வந்து வித்ரா பண்ணது பாருங்கள், 240 டோஜி காயின் வந்து நான் வந்து வித்ரா பண்ணேன். இப்போ அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் 5% எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து 228 காயின் வந்து நம்மளுக்கு வந்து வித்ரா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பை ஹேஸ் பவர் போய்க்குவோங்க. இப்போ இதில் வந்து பேலன்ஸ் வந்து எனக்கு வந்து 0.0001 டோஜி காயின் இருக்குது. இதில் வந்து பேலன்ஸ் வந்து 6 டோஜி காயின் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பிட்காயினை வந்து நீங்கள் வந்து பை பண்ணணும்னு நினைச்சா 10 GHz 0.001 பண்ணணும். இப்போ நீங்கள் டோஜி காயின் வந்து பண்ணால் 50 டோஜி காயின் வந்து 1 MHz, 100 காயின் பண்ணால் நீங்கள் வந்து 2 MHz பவரில் நீங்கள் வந்து மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து டூன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பவர் வரும். டோஜிகாயினா யூஎஸ்டியா எவ்வளோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது, அதை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிறது இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் இன்னும் நிறையா வீடியோ தெரிஞ்சிங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.